ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு தகுதி வந்து நீங்கள் 10th 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு, ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு வந்து ரெண்டு கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ஸோ சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் 15,000 வந்து உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஸோ எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கிற கேட்டகரிக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகரிக்கும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ரெண்டு கேட்டகரிக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த கேட்டகரிக்கு நீங்கள் வில்லிங்கோ அந்த கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேமு, உங்களோட நேம்லேருந்து அட்ரஸு, டிஸ்ட்ரிக்கு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th 12th முடிச்சினாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட செல்ஃப் அட்ரஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்ரஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணோம். அதுக்கான அட்ரஸ் வந்து பாருங்கள், தி ரெஜிஸ்டர், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சென்னை. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் உங்களுக்கு 30 April தான் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு வேகன்ஸ் வைஸ் பாருங்கள், உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு 10 vacancy இருக்குது, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு 6 vacancy வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு வந்து 15,000 இதுக்கான சேலரியுமே இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 10,000 இதுக்கான சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. கன்சல்டேட் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டெம்பரரி பேஸில் தான் அந்த ஜாப் வந்து இருக்கும். ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்குனே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.